அந்த ஐந்தாம் பாவம் சப்போர்ட் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ வந்து நீங்க பார்க்கக்கூடிய தருணமா இருக்கும் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நீங்க எவ்வளவு இடத்துல ஜீவசமாதிகள் பார்த்திருப்பீங்க கோயில பார்த்திருப்பீங்க ஆனா இதுவரை வெளியே வராத வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த கிண்ணி அதாவது மதுரை பக்கத்துல செக்கான் ஊரண்ணி அப்படின்ற ஒரு ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கிண்ணி மங்கலம் அப்படின்ற கூடிய இந்த சிவாலயத்துலதான் நம்ம இருக்கோம் இந்த ஊர் வந்து நான் வந்து இந்த அடியார் கிட்ட கேட்டேன் இந்த கோவில் வந்து ஏன் நிறைய விஷயங்கள் பொக்கிஷங்கள் அடங்கியிருக்கு ஏன் வந்து நீங்க வெளியே விடலை நிறைய வீடியோவில் இல்லைன்னு கேட்டதுக்கு அந்த கோவில் நிர்வாகத்தில் இருக்கவங்க சொன்னாங்க வெளியே விட்டால் அது வியாபாரங்க உண்மை வந்து தான் வளரணும்னு சொன்னாங்க அவங்க சொன்ன பதில் உண்மையிலே மெய் சிலக்க வச்சது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓரு சமாதிகள் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கு சயின்டிபிக்கா அறிவியல் பூர்வம் நம்மளுடைய உடம்புக்கும் கிரகத்துக்கும் நட்சத்திரத்துக்கும் உள்ள தொடர்பு இந்த கோவில நூறு சதவீதம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதனால் நம்மளுடைய மக்கள் பயனடைய வேணுன்றதுக்காக நான் வந்து சென்னையில இருந்து பய பயணம் செய்து இங்க கிண்ணிமங்கலம் வந்திருக்கேன் இங்க பாத்துட்டு இருக்கீங்க இல்லையா நந்தி பாக்கறீங்க இந்த நந்திக்கு கீழே ஒரு மகானுடைய ஜீவசமாதி இருக்கு இந்த நந்தியன் பெருமானு கீழே ஒரு ஜீவசமாதி இருக்கிறது இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஸ்தானம் தான் இதுதான் மூலஸ்தானம் இந்த பேர் இவருடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏகநாத சுவாமி எல்லாம் தரிசனம் செஞ்சுக்கோங்க ஏகநாத சுவாமி மிக பெரிய ஒரு இடம் மிகப்பெரிய ஆனந்தவள்ளி தாயார் ஏகநாத சுவாமி சுவாமியுடைய அந்த பானத்துக்கு கீழே ஒரு ஜீவ சமாதி அம்பாள் ஆனந்த வள்ளி தாயார் சமேத ஏகநாத சுவாமி இங்க கீழே ஜீவசமாதி இருக்கு இந்த இடத்துல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா எண்பத்தி ஓரு ஜீவசமாதிகள் இந்த கோவில சுத்தி இருக்கக்கூடிய நடைபாதையில் எண்பத்தி ஓரு ஜீவசமாதிகள் அடங்கியுள்ளது இதுதான் இந்த இடத்துடைய ஸ்பெஷல் இது வந்து சாதாரண இடமே கிடையாது இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக தான் முதல் முதல் இது வந்து ஜோதிட ரகசியத்துல வருது அப்படின்னு நினைக்கும்போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெருமையா இருக்கு இப்போ நடந்து போகக்கூடிய இந்த பகுதி இருக்கு இல்லையா நடைபாதை இருக்கு இல்லையா இந்த நடைபாதையை தான் நம்ம நடந்து போறோம் இது ஃபுல்லாவே ஜீவ சமாதிகள் அடங்கிய பாதை வான்வெளி மண்டலத்துக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள தொடர்பை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு இடம் கிண்ணி அப்படின்னா ஆண்டனா அர்த்தம் ஊசி அர்த்தம் அந்த ஊசி மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொல்றாங்க வான்வழி மண்டலத்துக்கு செல்ல இது வந்து விநாயகர் இந்த விநாயகர் பெருமானுக்கு கீழே ஒரு ஜீவசமாதி இருக்கு இங்க இருக்கக்கூடிய அனைத்து சிலைகளுக்கு ஜீவ ஜீவசமாதி சரஸ்வதி தேவி வந்து தெரிதா கல்ஸ் வடிவில எப்படி வடிச்சிருக்காங்க சலன் பாருங்க இந்த இடத்தோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முற்றிலும் இலவசமாக முற்றிலும் இலவசமாக உடல் நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு மருந்து மருத்துவம் திருமணம் ஆகாதவங்க குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு முற்றிலும் இலவசமாக இங்க பூஜை யாகம் செஞ்சு தராங்க அதாவது அடியார்கள் செவனுக்காகவே பக்திக்காகவே வாழற மக்கள் முற்றிலும் பணத்தின் மேல் அக்கறை இல்லாத மனிதர்கள் உலகிலே நீங்க எங்க சுத்தினாலும் பார்க்க முடியாத ஒரு அதிசயத்தை காட்ட போறேன் நீங்க எங்க சுத்தினாலும் இந்த அதிசயத்தை பார்க்க முடியாது இதை காட்டவும் கூடாதுன்னு சொன்னாங்க இருந்தாலும் ஜோதிட ரகசிய மக்கள் ஜோதிட ரகசியத்தை பார்த்துட்டு கொண்டிருக்க மக்கள் பயனடையணும்னு காட்டுறேன் இது நீங்க எங்க தாலும் கிடைக்காது மிகப்பெரிய ரகசியம் அது மனித உடலுக்கும் உயிருக்கும் உள்ள ரகசியம் தான் அந்த இப்போ நான் காட்டின அந்த இடம் முதல் முதல் ஜோதிட ரகசியத்துல தான் நம்ம இதை வெளியிடுறோம் இது வரைக்கும் வெளியிட்டது இல்ல பௌர்ணமி நாட்களில் மிக விசேஷமான பூஜைகள் நடக்கும் பிரதோஷ காலங்களில் மிக விசேஷம் பல ஊர்ல இருந்து இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா பரிகாரங்கள் ஒரு ரூபாய் செலவு இல்லாம பரிகாரம் செய்யறாங்க அவங்களுடைய நோக்கம் மனிதர்கள் நலமடைய வேண்டும் மருத்துவத்தை இலவசமாக கத்து தராங்க யோக பயிற்சி திருத்தணியில் உதித்தருளும் முருத்தன் மலை விருத்தன் என கருத்தன் மலையில் நடத்துகன் வேலு முருகர் வந்து பாருங்க வேல் இந்த முருகருக்கு கீழே இருக்கிறதும் ஜீவசமாதி மொத்தம் எண்பத்தி ஒரு ஜீவசமாதி பாத்துங்க இந்த ஊருக்கு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக மதுரையிலேருந்து செக்கான் ஊரணி தேனி கம்பம் போற வழியில செக்கான் ஊரணி அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து திருமங்கலம் போற வழியில ஒரு கிலோமீட்டர் வரணும் செக்கான் ஊரணின்றது ஜங்க்ஷனு ஃபோர்வே ரோடு இருக்கும் அதுலேருந்து லெஃப்ட் எடுக்கணும் மதுரையிலேருந்து வரவங்க லெஃப்ட் எடுக்கணும் தேனி கம்பத்துலேருந்து வரவங்க ரைட் எடுக்கணும் எடுத்தீங்க அப்படின்னா கரெக்டா செக்கான் இருந்து ஒரு கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கின்னி மங்கலம் கேட்டால் எல்லாருமே சொல்லிடுவாங்க கிண்ணி அப்படின்னா ஆண்டனா நடத்தும் ஆண்டனா அப்படின்னா ஊசி முனை நடத்தும் நம்மளுடைய உடம்பில் ஒரு ரகசிய இடம் இருக்கு அந்த இடத்துல ஊசி முனை இடம் இருக்கு அது வழியா தான் சித்தர்கள்லாம் பயணிச்சு வான்வழி மண்டலத்துக்கு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரலாறு சொல்லுது இப்ப நம்ம நடந்து வந்த இந்த பாதை ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஜீவசமாதி அடங்கிய நடை பாதையில் தான் நம்ம நடந்துட்டு இருக்கோம் அனைவருக்கும் வணக்கம் பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் வந்து இந்த கின்னி இருக்கக்கூடிய எண்பத்தி ஓரு ஜீவசமாதிகள் அடங்கிய ஒரு ஆலயத்தை நீங்கள் பார்த்துருக்கீங்க மெயினாக இந்த இடத்துக்கு நாங்கள் எதுக்கு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரை வெளியே வராத ஒரு கோவில் பல இடங்கள் இருக்கு பரிகாரம் பண்ணுறேன் மோந்திரம் போடுறேன் அது பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னா உண்மையான பல மக்கள்கள் பயனடைந்த இடம் ஆனால் வெளியே வரலை ஏன் அப்படின்னா வெளியே வந்தா அது வியாபாரமா போயிடும் உண்மையா நாலு பேர் வந்தா போதும் அப்படின்றதுக்காக இங்க இருக்கக்கூடிய அடியார்கள் இன்னமும் முற்றிலும் இலவசமாக இயற்கை மருத்துவத்தை எப்படி பயன்படுத்தணும்னு கத்து தராங்க ரெண்டாவது முத்திரைகள் முத்ரா பிடிப்போம் இல்லையா இந்த ஷின் முத்ரா பிடிக்கிறது நந்தி முத்ரா பிடிக்கிறது இந்த முதிரைகள் பிடிக்கிறதுனால நரம்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எப்படி வந்து நம்மள நம்ம ஆக்டிவேட் பண்றது பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி வந்து நம்மளுக்குள்ள இறக்கிறது அப்படின்றத இங்க சொல்லி தராங்க அது மட்டும் இல்லாமல் பழங்காலத்தில் ஆதி காலத்தில் யூஸ் பண்ண அரிய வகை இதுவரை எங்கேயுமே பார்த்திராத பொருட்கள் இங்கே இருக்கு அது அடுத்த வாட்டி வந்து ஐயா கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கோம் அடுத்த வாட்டி ஒரு ஒரு வாரம் கழிச்சே வந்து அவர்கிட்ட லைவாகவே வந்து அந்த பொருட்கள்லாம் காட்டுறான்னு சொல்லியிருக்காரு நூத்தி ரெண்டு வகையான பொருட்கள் அவர் வச்சிருக்காரு வெத்தலை பார்க்க போடுற டப்பாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா கிட்ட காட்டினாரு இப்போ ஐயா வந்து வெளியூர் போறதுனால கண்டிப்பாக வந்து அடுத்த வாரம் காட்டுறோம் சொல்லி சொல்லியிருக்காரு எண்பத்தி ஓரு ஜீவசமாதிகள் ஒரே இடத்தில் அடங்கியது கின்னி செவ் ஆஹ் செக்கான் ஊரணி மதுரையிலேருந்து தேனி போற சைடு செக்கான் ஊரணி அப்படின்ற ஊர்ல ஊர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா கின்னி அப்படின்ற ஒரு ஊர்ல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பூஜை பண்றது ஹோமம் பண்றது இதெல்லாம் நீங்கள் இலவசமாக கற்றுத்தராங்க தராங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி இடங்கள் கிடைக்கிறது மிகப்பெரிய அபூர்வம் பிரதோஷ காலங்கள் பௌர்ணமி காலங்கள் அமாவாசை காலங்கள்ல மிக பெரிய கூட்டம் இங்க வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இந்த குடிக்கு அடிமையானவர்கள் ஆஹ் இந்த சாப்பாட்டுல வந்து இப்னாட்டிசம் பண்ணி இந்த வசதி மருந்து வச்சுட்டாங்கன்னு சொல்லி சொல்றவங்களுக்கு எல்லாம் இங்க இலவசமா ஒரு மூலிகை மருந்து தராங்க அதை சாப்பிட்டா நூறு சதவீதம் கிளியர் ஆகுதுன்னு சொல்லி சொல்றாங்க சரி இவ்வளவு பயனுள்ள தகவல் மக்களுக்கு போய் சேரணும் அதுவும் நம்ம ஜோதிடர் ரகசியம் பாக்குறவங்களுக்கு கண்டிப்பா போய் சேரணுன்ற ஒரு நோக்கத்தோட நண்பர் இவரும் வந்து ஜோதிடர் ஏஎல்பி ஜோதிடர் மதுரையில இருக்காரு இந்த மாதிரி விஷயம் சொன்ன உடனே அவரும் சரி வாங்க போகலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் கிளம்பி வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் கின்னி மங்களம் நிச்சயமாக ஒரு வாட்டி வந்து போங்க அதுவும் வந்து இந்த ஏஎல்பி தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன் கன்னி ஏஎல்பி தனுசு ஏஎல்பி மகரம் ஏஎல்பி போகிறவங்களாம் கண்டிப்பாக இங்கே வந்து போகணும் ஏன்னா அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட வைப்ரேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே ஆய்வுகள் சொல்லுது கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி இடங்கள் கிடைக்கிறது மிகப்பெரிய அபூர்வம் சென்னையில் கூட பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல ஒம்போது சமாதி பன்னெண்டு சமாதியெலாம் நான் பார்த்துருக்கேன் பெருங்கலத்தூர்ல இருக்குது ஆனால் பட் இங்கே மதுரையில் எண்பத்தி ஒரு சமாதி இருக்கக்கூடிய ஒரு இடம் மிகப்பெரிய ஒரு மூட்டும் ஒரு ஆலயம் மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய ஒரு ஆலயம் இங்கே வந்து என்னென்னா இந்த கண்டம் சொல்லுவாங்க இப்போ பொதுவாகவே ஜாதகத்துல எட்டாம் அதிபதி தசை நடக்குது அஷ்டமாதிபதி புத்தி நடக்குதுன்னா கண்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ அந்த கண்டத்தையே தாண்டக்கூடிய அளவுக்கு இங்கே ஒரு விஷயம் வந்து வச்சிருக்காங்க அதை வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை வெளியே சொன்னால் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து தெரிவிப்பாங்க அது வந்து சித்தர்கள் வழியில் வரவங்க சித்தர்கள் மார்க் மார்க்கம் தெரிஞ்சவங்களுக்கு தான் அது வந்து புரியும் சொன்னால் ஏன்னா அது பாடலோடு சொல்லி சொல்லும்போது அதோட பொருள் விளக்கம்லாம் நிறைய பேருக்கு புரியாது மிகப்பெரிய ஒரு அமானுஷ்யம் சக்தி வாய்ந்த இடம் எல்லாருமே கின்னி மங்கலத்துக்கு ஒரு வாட்டி வாங்க கின்னி வந்து ஒரு நாள் வந்து நைட் இங்கே நைட்டு தங்க அளோடும் இல்லை பக்கத்தில் வந்து செக்கானூரண தங்கலாம் இங்க இங்கேருந்து மதுரை வந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருமா பதினஞ்சு கிலோமீட்டர் மதுரை இருந்து இந்த வந்து கிண்ணிமங்கலம் அப்படின்ற ஒரு ஊர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் பதினஞ்சு கிலோமீட்டர் பிரதோஷம் பௌர்ணமி ரெண்டு நாள் மிக விசேஷம் இன்னும் காட்டுறவங்க இந்த சிற்பங்கள் சிற்பங்கள்லாம் எப்படி இருக்கு பாருங்க அதாவது ரெண்டாயிரத்தி எத்தனை வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் இது ய்யா வணக்கம்ங்க ஐயா இந்த கோயில் எத்தனை வருஷத்துக்கு நானூத்தி பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி இவருதான் இந்த கோயிலுடைய போயிட்டு பாத்துக்கிறாரு மக்கள் நிறைய பேர் பாத்துட்டு இருக்காங்க இந்த கோயில் எத்தனை வருஷமாக தெரியும் இப்பதான் கேள்விப்பட்டு வரீங்க ரெண்டு மாசம் எந்த ஊர்ல இருந்து வரீங்க மேலூர் மதுரை மேலூர்ல இருந்து வரீங்க குழந்தை பாக்கியத்துக்காக சரி சரி குழந்தைக்காக மருந்து கொடுக்கிறார் சாமி அதனால முற்றிலும் வந்து பணத்தை இல்லாம ஒரு இடம் இது உண்மையான விஷயம் நாங்க எதிர்ச்சியா வந்தோம் நீங்க ரெண்டு பேரும் எதிர்ச்சியா வந்திருக்கீங்க எங்களை மாதிரி அது நாங்க சென்னையில இருந்து வரோம் ஒரு சேனல்ல லைவ் போயிட்டு இருக்கு பணத்தை எதிர்பார்க்காம மருந்து கொடுக்கற இடம் பல விஷயங்களை சொல்லி கொடுக்குற இடம் சொன்னாங்க அதனால உடனடியே நாங்க கிளம்பி வந்தோம் ஏன்னா நீங்க எங்க போனாலும் முதல்ல பணம் தான் கட்டணும் நட நடக்குதோ இல்லையோ முதல்ல பீஸை கட்டுன்னு சொல்லுவாங்க ஆனா பணம் இல்லாத ஒரு இடம் அப்படின்ற போது அப்ப உண்மை இருக்கும் உண்மை உண்மை இருக்கும் அதனாலதான் உடனடியா வந்தோம் கண்டிப்பா உங்களுக்கும் சாமி கிட்ட கட்டா உடனே வர சொன்னாங்க அப்போ பண்ணிக்கு தயிர் சாப்பாடு சாப்பிட்டு தண்ணி குடிக்க சொல்லுவாரு சாயந்திரம் முடிஞ்ச உடனே அவர் கயிறு வச்சு பாப்பாரு அது பாயிண்ட் சின்ன இருக்கு

ரெண்டாயிரத்தி நானூறு வருஷம் சொன்னாங்க நானும் மதுரைக்கு பத்து வருஷமா வந்து போயிட்டு இருக்கேன் இன்னைக்குதான் அது கிண்ணி கேள்விப்பட்டேன் மக்கள் நிறைய பேருக்கு இது தெரியணும் பயன் அடையணுன்றதுக்காக பிரதோஷத்துக்கு அன்னைக்கு நிறைய பேர் வராங்க சரி சரி சரிங்க எந்த இடத்துல பொருளாதாரத்துக்கும் பணத்துக்கும் முக்கியத்துவம் தரலையோ அந்த இடத்துல உண்மை இருக்கும் அந்த உண்மைன்றதுனாலதான் நாங்களும் சென்னையில இருந்து இங்க வந்துருக்கோம் நாங்களும் தான் வந்தோம் நல்லது கண்டிப்பா நல்லது கிடையாது கண்டிப்பா கண்டிப்பா ஐயாவே வந்து புற போகிறேன் இந்த கோயிலோடலயே தோர பாலகர்ல இருக்கக்கூடிய விநாயகர் தோர இருப்பாங்க எல்லா கோயிலையும் இந்த கோயிலில் வந்து தோர இருக்கக்கூடிய இடத்துல விநாயகர் பாருங்க எவ்வளவு வருஷம் ஆனாலும் அந்த சிலையுடைய அந்த அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க இடது பக்கத்துல முருகர் இருக்கார் ரெண்டாயிரத்தி நானூறு வருஷம் ஆனாலும் இந்த சிலையுடைய அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க வாழ்க்கையில் ஒரு முறையாவது அனைவரும் கின்னிமங்களம் வரணும் செக்காவுரணி கினிமம் எங்க போனாலும் பணம் 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 பணத்தை முற்றிலும் வந்து எதிர்பார்க்காத இருக்கிற இடத்துல உண்மை இருக்கும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் மருத்துவம் சார்ந்த விஷயங்களை நீங்க நிறைய விஷயம் கத்துக்கணும்னாலும் இங்க வந்து கத்துக்கலாம் ஃப்ரீயா சொல்லி தராங்க ராஜயோக பயிற்சி முத்திரைகளை எப்படி பிடிப்பது முத்திரை பிடிப்பது எப்படி இதெல்லாம் கூட இங்கே இலவசமா சொல்லி தராங்க இந்த ஊருக்கு வரத்துக்கு அட்ரஸ் இந்த ஊர் எங்க எப்படி இறங்கணும் எப்படி வந்து பஸ் பிடிச்சு வரணும் இந்த மாதிரி சந்தேகங்கள் யாருக்குன்னா இருக்கா இருந்தா வந்து கேளுங்க